1 point pay pannalam that capital X is equal to 1 2 3 4 and capital R is equal to அப்படின்ட்டு நிறைய ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்ங்கிறது ஒரு ரிலேஷன். இப்போ இந்த கொடுத்துருக்கிற ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா இல்லை ஈக்குவலன்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேபிள் ஆர் நம்ம எழுதிக்கலாம். அந்த இஸ் நத்திங் பட் 1 1 1 2 1 3, அடுத்தது 2 2 3 3, தென் 2 1 3 1, then 1 4 and 4 1. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குற ரிலேஷன். இப்போ ஒன்றா ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவாக இருக்குமா? ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? கேபிட்டல் எக்ஸில், கேபிட்டல் எக்ஸில் இந்த கேபிட்டலாகிற ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு பார்க்கணும்னா கேபிட்டல் எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் தன்னோடைய ரிலேட்டடாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இங்கே 1 2 3 4 இருக்குல்ல, அப்போ 1 1 2 2 3 3 4 4, 4 ஜோடி இதில் இருக்கணும். இருக்கான்னு பாருங்கள், 1 1 இருக்குது, 2 2 இருக்குது, 3 3 இருக்குது, 4 4 இல்லையே, ரைட்? அப்போ நிச்சயமாக நாட் ரிஃப்ளெக்சிவ். 1 1 அண்ட் 2 2 3 3 பிலாங் டு ஆர், பட் 4 4 ஆரில் இல்லை, அப்போ நாட் ரிஃப்ளெக்சிவ். ஸோ அடுத்தது சிமெட்ரிக் இருக்கான்னு பார்ப்போம். எழுதும் போதே அது தெளிவாக நமக்கு பட்டுச்சு. பாருங்கள், 1 2 தான் 2 1, 1 3 3 1, அடுத்தது 1 4 4 1. எந்த ஒரு பேர் ஏ கமா பின்னு எடுத்தாலும் கட்டாயமாக பி கமாயே அதில் இருக்குது. அப்போது பரவல் இது ஜென்ரலாக சொல்லணும். எப்போ ட்ரூன்னு சொல்கிறோமோ அது ஜென்ரல் ப்ரூஃப் தரணும். இந்த மாதிரி அப்படி இல்லை, ரிஃப்ளெக்சிவ் இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் காட்டணும். அதான் காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபார் ஆல் ஏபி பிலாங்ஸ் டு ஆர், ஒவ்வொன்றுக்கும் பிகமா ஏயும் வந்து இதில் இருக்குது, கேபிட்டல் ஆர்லையும் இருக்குது, அதனால இட் இஸ் சிமெட்ரிக். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது டிரான்சிட்டிவ், கடப்பு தொடர்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். தற்சுட்டு இல்லை ஆனால் சமச்சீர் இருக்குது. இப்போ டிரான்சிட்டிவ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நம்மளாம் என்ன செய்யணும், இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும்னா, இது முதல்ல யூனிவர்சல் ரிலேஷன் கிடையாது, புரியுதா? இது யூனிவர்சல் ரிலேஷன் நிறைய மிஸ் ஆகிருக்கு. இப்போ நம்மளாம் சில பேர்ஸு நம்ம வச்சு நம்ம செக் பண்ணுற வேண்டியது தான். இங்கே பாருங்க, இப்போது இது வந்து 2 1 இருக்குது, 1 4 இருக்குது. ஆனால் 2 4 இல்லை இல்லை, எஸ் that is 2 1 and 1 4 in R. கேபிட்டல் ஆர்ல ரெண்டு எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு, அதாவது 2 வந்து ரிலேட்டட் டு 1 and 1 வந்து ரிலேட்டட் டு 4, பட் 2 4 வந்து கேபிட்டல் ஆர்ல இல்லை. அப்போ இந்த ரெண்டு பேர் இருக்கு ஆனால் 2 4 இல்லை, அப்போ நிச்சயமா இது டிரான்சிட்டிவ் இல்லை, இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அவ்வளோதான். அப்போ ஈக்குவலன்ஸ் கிடையாது. இப்போ எது மட்டும்தான் இருக்குது? சிமெட்ரிக் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதோட ஆன்சர் என்ன? சிமெட்ரிக், தட் இஸ் செகண்ட் ஒன், திஸ் இஸ் ஜஸ்ட் சிமெட்ரிக். ஓகே, பை.